பார்க்கிங் படம்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை எவ்வளோக்கு எவ்வளோ மக்களுக்கு ரிலேட்டடாக நம்ம சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் தேவை. நீங்கள் இதை வந்து ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் அவங்கள வந்து நீங்கள் உள்ள இந்த படத்தை பார்க்க வைக்கிறதுக்கான பெரிய சப்போர்ட் கொடுக்கணும். அதுக்காக எங்கள் டீம் சார்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்துட்டு எங்களுக்கு இந்த ஆதரவு கொடுக்கறதுக்கு பெரிய நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நிச்சயமாக எல்லோருமே எல்லா தட்டு மக்களுமே சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை கையில் எடுத்து அதை வந்து ரசிக்கின்ற விதமாக மகன் ராம் அவர்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து தம்பி ஹரீஷ் ஹீரோவாகவும் என்னுடைய மகள் இந்துஜா ஹீரோயினாகவும் எனக்கு வந்து ஒரு ஈகோவில் மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடிய ஒரு 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 ஆஃபீஸர் கேரக்டர் ரொம்ப நல்லா ரசிக்கின்ற விதமாக சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு நல்லபடியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. படம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாக இந்த படத்தை வந்து ரசிகர்கள்கிட்ட நீங்கள் வந்து பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரணும் எங்கள் டீமுக்கு. மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி வந்து புதிய ஒரு டைரக்டர் வந்திருக்கிறார், அவருக்கு நீங்கள் எல்லோரும் பேர் ஆதரவு கொடுக்கணும். எங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய ஆதரவு நீடித்து இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். வந்தவர்கள் அனைவருக்கும் வராதவர்களுக்கும் சேர்த்து எங்களுடைய பரிபூர்ணமான மனப்பூர்வமான நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த சிறப்பு காட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் மீடியா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் ரிவ்யூவர்ஸ், எல்லா தரப்பான மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஒரு நல்ல படத்தை மக்கள்கிட்ட அழகான விதத்தில் நீங்கள் நிறைய படங்களை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க, பல படங்களை வெற்றி படங்களாக்கியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த படம் ஒரு ஒரு ஆனஸ்டான ஒரு ஒரு எஃபர்ட், ஒரு ஜென்யூனான ஒரு கண்டென்ட்டோட நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். திரைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி வரப்போகுது. ஸோ இதையும் இந்த ஒரு நல்ல முயற்சியும் இந்த ஒரு நல்ல படத்தையும் நீங்கள் மக்கள்கிட்ட அழகாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். உங்களுடைய ஆதரவுக்கு எப்போவுமே நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம். பார்க்கிங் படத்தோட ஸ்பெஷல் ஷோவை பார்த்து உங்கள் மனப்பூர்வமாக எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணிங்க, அதுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் இந்த சப்போர்ட் அண்ட் இந்த லவ் வந்து உங்களால் மட்டும்தான் வந்து ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் இந்த படத்தை. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் உங்களுக்கு அந்த படம் பிடிச்சதோ அதே ஒரு ஜென்யூனான ஒரு ஹார்ட்டோட ப்ளீஸ் அதை ஆடியன்ஸ்கிட்டையும் கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அண்ட் ரொம்பவே நம்புகிறேன், இது கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே போய் சேர வேண்டிய ஒரு படம். அண்ட் ஒரு அகெயின் எம்எஸ் சார் சொன்ன மாதிரி ஒரு நியூ டிரெக்டர் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃபிலிம் எடுக்கும் போது உங்களோட ஆதரவு தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ளீஸ் கிவ் த சப்போர்ட் அண்ட் இந்த படத்தை வந்து எல்லாருக்கிட்டே கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் தான் இருக்குது. ப்ளீஸ் டூ இட், தேங்க் யூ. சார், இது வந்து நம்ம இப்போ நம்ம நிறைய பிரச்சனைகள் பார்க்குறோம். ஸோ எல்லாமே வந்து ஒரு சின்ன இப்போ ரோட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒருத்தர் இடிச்சுக்கும் போது அங்கே யூஸ் பண்ணுற ஒரு தேவையில்லாத வார்த்தை அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையில் முடியும். அது மாதிரி நம்ம நிறையா நியூஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ பேசிக்காக ஆரம்பித்தது ஒரு சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும், அது போய் முடிஞ்ச இடம் ஒரு பெரிய இடமா இருக்கும். அதனால் வந்து நம்ம அழகாக போயிட்டுருக்கிற ஒரு லைஃப்பில் கடந்து போகிற ஒரு விஷயத்தை கடந்து போகாமல் அதை வந்து நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணும்போது அது வந்து நம்மளை எவ்வளோ தூரம் கொண்டு போகுது அப்படிங்கிறதுக்காக தான் அதை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை போகுதுங்கும் போது இதோட இன்டென்ஸ் நமக்கு ஆடியன்ஸுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அப்படி சென்னையில் இல்லை. சார் வந்து அவர் அந்த மாதிரி ஹீரோவாக பண்ணணும், வில்லனாக பண்ணணும், இல்லை ஒரு கதாபாத்திரம் அந்த இந்த மாதிரி கதாபாத்திரம் பண்ணணுன்றது அவருடைய ஐடியா இல்லை. சாருக்கு வந்து அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது என்ன ரோலாக இருந்தாலும் பண்ணணுன்றதில் அவர் ரொம்ப உறுதியாக தான் இருந்தார். நான் இந்த கதை சொல்லும் போது சாருக்கே நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதே மாதிரி சாருக்கும் தெரியும், இந்த கேரக்டரை அவரை தாண்டி யாரையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ சார் வந்து இமீடியட்டாக இது பிடிச்சிருக்கு, அட்லாஸ்ட் இது வந்து நம்ம என்ன தான் சாரை வந்து ஒரு கிரேஷேடாக காட்டினாலும் இது வந்து அவருக்குள்ளேயும் அந்த ஒரு 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 ஹியூமானிட்டி இருக்குது, எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஹியூமானிட்டி இருக்குது, அது வெளியில் வரதுக்கான ஒரு இடம் இருக்குல்ல.
ஸோ அந்த இடம் தான் இது இதில் ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட்ங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ சார் உடனே கன்வின்ஸ் ஆகிட்டார். சென்னையில் முக்கால்வாசி ஃப்ளாட்ஸ் கட்டினாலும் எது பண்ணாலும் பார்க்கிங் பிரச்சனையாக தான் இருக்குது. பார்க்கிங் இல்லாமல் கூட ஃப்ளாட்லாம் கட்டுறாங்க. ஸோ அதை குத்தி காமிக்கிற மாதிரி தான் வந்திருக்காங்க. படம் எடுத்துருக்கீங்களா சார்? நம்ம குத்தி காட்டுற மாதிரி பார்க்கிங் எங்கேயுமே கிடையாது. மோஸ்ட்லி ஃப்ளாட் விற்கிற இடத்துல பார்க்கிங் கிடையாது, அது பிரச்சனை தான் வருது. அதை வச்சு பேஸ் பண்ணி இந்த ரியல் எஸ்டேட் எல்லாத்தையும் சேர்த்துன்னு சார் இது இன்ஸ்பயர் ஆகி பண்ண ஒரு விஷயம் தான். நம்ம வந்து சில இடங்கள் நான் எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸோ இல்லை எல்லா வீடியுமே நான் வந்து குறை சொல்லலை. ஒரு சில இடங்களில் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு வெளியில் வந்து நம்ம காரை நிறுத்துறதுக்கான இடம் இருக்கும், பட் அவங்களுக்குள்ள அவங்க மனசுக்குள்ளே அந்த இடம் இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான விஷயத்த சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இது வந்து வீட்டுக்கு வெளியிலையோ இல்லை பார்க் இல்லை அப்பார்ட்மெண்ட்லேயோ அப்படிங்கிறது கிடையாது. நார்மலாக ஒரு ரோட்டில் ஒரு கடை வாசலில் அந்த மாதிரி நம்ம எவ்வளோ விஷயம் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இன்ஸ்பயர் ஆகி பண்ணது தான். இல்லை சார், நான் இதனால் பெருசாக பாதிக்கப்படல, பட் நான் பார்த்துட்ருக்கேன், இந்த பிரச்சனையில் பார்த்துட்ருக்கேன். என்னோடய நண்பர்கள்ட்ட நான் பேசும்போது அவங்க இதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்கள நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும்போது இந்த மாதிரி பார்க்கிங் பிரச்சனை, புதுசாக கார் வாங்கியிருக்கேன் ஆனால் அது நிறுத்துதலை பிரச்சனை அப்படின்னு அவங்க ரொம்ப அவங்க வந்து அதை ரொம்ப டிப்ரெஸ்டாக பேசும்போது இது வந்து ஒரு ஜாலியாக இருந்த ஒரு கேரக்டரை வந்து இவ்வளோ டிப்ரெஸ்ஸாக ஆக்கிடுச்சு அப்படிங்கிற அதோட அந்த தூண்டுதல் தான் எனக்கு இது உருவாச்சு. இது வந்து இந்த கதை பொறுத்த வரைக்கும் இது பட்ஜெட் அப்படிங்கிறது இந்த கதைக்கு என்ன இதுதான் தேவை. இதை வந்து நம்ம இதை போய் நம்ம ஒய்டர் ஸ்கேலில் நம்ம இதை பண்ண முடியாது. இதோட கதையே வந்து ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் வாழ்கிற ஒரு ரெண்டு கேரக்டருங்கும் போது அவங்களுக்குள்ளே உள்ளதை மட்டும்தான் நம்ம இதை தாண்டி நம்ம சொன்னால் அது வந்து இந்த கதையோட அந்த ஒரிஜினாலிட்டியை விட்டு வெளியில் போயிடுங்கிறதுக்காக பட்ஜெட்டுக்காக இதை குறைக்கல. இல்லை, இந்த படத்துக்கு அது தேவைப்படலையோன்னு தோணுச்சு. அவங்க சார் இது கவர்மெண்ட் பர்சன் இல்லை இவங்க தான் கோவப்படுவாங்க இவங்க தான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறது அப்படி கிடையாது சார். எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு 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 எல்லா ஒரு நல்லவங்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன அந்த ஒரு கெட்டவன் உள்ளே இருப்பாங்கல்ல. ஸோ அது வெளியில் வர இடம் தான் சார். ஸோ இவர் வந்து ஒரு நார்மலாக ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவர் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் தூண்டுதல் இவருக்குள்ளே உள்ள அந்த ஒரு கிரே ஷேடை வெளியில் கொண்டு வருது அப்படின்னா இது கவர்மெண்ட் எம்ப்ளாயி இப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சார். சார் அது கதையை வெளியே ரிலீஸ் பண்ணாங்க சார். ப்ளீஸ் சார், ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவரை காப்பாற்றலாம். 28-க்கும் 60-க்கும் வந்து மனிதனை சார் அப்படி இல்லை சார். இது வந்து இவரோட லைஃப்பில் நிறையா கடந்து வந்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருக்கார். ஸோ இவங்க இப்போ நான் இவரோட கேரக்டர் வந்து இப்போ நான் அதே ஏஜில் உள்ளவங்க தான். இவங்களுக்கு வந்து சில அதாவது இதை புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அனுபவங்கள் வேணும்ல. இப்போ இவருடைய அனுபவத்துக்கும் இவருடைய அனுபவத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த செட் ஆஃப் ஏஜில் உள்ளவங்களோட அனுபவத்துக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா அது சார் வந்து ஆரம்பத்துலேருந்தே நிறைய கான்ஃப்ளிக் வந்து சார் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுக்கு இவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அட்லாஸ்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் பர்ஸ்ட் அவுட் ஆகி தான் வந்து இவர் பண்ணுற விஷயங்கள் அந்த மாதிரி தோணும். ஸோ இது வந்து இவங்களுக்கு தான் இந்த மெச்சூரிட்டி இருக்குது, இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது கிடையாது. அந்தந்த நேரத்தில் அவங்க யார் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய சூழலை பொறுத்த அளவுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறத வச்சு தான் சார் பண்ணது. ஆ சார், நம்ம அதுதான் பிகினிங்லேயே வந்து இவங்க ரெண்டு பேரும் இவங்க அவங்கள நம்ப அப்படிங்கிறதுனால தான் அது வந்து இல்லை அது வந்து கதைக்கு தேவைப்படலையோ அப்படின்றது தோணுச்சு சார். கதை வந்து இந்த ப்ராப்பராக நேர்கோட்டில் போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அந்த பேக் ஸ்டோரி சொல்ல வேண்டாம், அது சொல்ல தேவையில்லைன்னு தோணுச்சு. தேங்க்யூ.